என் செகண்ட் லைவ் இன் ஃபன்ஸ்டா ஃபேமிலி லெட்ஸ் ஸ்டார்ட் பேசலாம். இப்போ நம்ம வந்து நேரடியாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெயின் ஆஃப் ரிஜெக்ஷன், வலி எப்படி இருக்கும், நம்மளை வந்து ஒரு இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வலி எப்படி இருக்கும், அதை எப்படி தாங்கிக்கணும், அதை எப்படி வந்து பெஸ்ட்டாக மாற்றிக்கணும், அதை பற்றி மட்டுமே தான் பார்க்க போகிறோம். வேறு எதை பற்றியும் பார்க்க போகிறது கிடையாது. என்ன டைவ் இந்த கையை ஆட்டி பேசாலே, சும்மா வச்சிருக்காளே அப்படின்னு, இந்த கை வராது, தெரியும், எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. எனக்கு வராது, இந்த கை வராது, சுத்தமாகவே வராது, நான் தான் தூக்கணும். டோன்ட் ஒர்க், மற்றவங்க மாதிரி ஒர்க் ஆகாது, ஃபிங்கர்ஸ்லாம் இப்படியே தான் இருக்கும். நாங்களும் வந்து ஃபிசியோ பார்த்தாச்சு, லைக் எல்லா மெடிசன்ஸும் பார்த்தாச்சு, யோகா மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே வந்து அவ்வளோ ஒன்றும் வந்து எஃபெக்டிவ் எனக்கு தரல. மறும் ஒரு நாள் இதெல்லாம் எனக்கு கிடக்கும், ஏன்னா உங்கள் ப்ரேயர்ஸ் இருக்குது. ஃபர்தராக எனக்கு பல பேர் ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணுவாங்க. ஸோ நல்லது நடக்கும் எனக்கும். லைஃப்பில் எல்லாமே வந்து இப்படியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், இட் வில் சேஞ்ச். எல்லாருக்குமே வந்து ஒரு சேஞ்ச் ஆகும், கரெக்ட், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், பெயின் ஆஃப் ரிஜெக்ஷன் எப்போ இருக்குன்றதை ஸ்டார்ட் பண்ணேன். எதுவுமே லைஃப்பில் உத்தரவாதமே கிடையாது. நல்லா இருந்த பொண்ணு தான் நான், எனக்கும் அழகாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த மூணு நாள் நான் ஹேண்டில் பண்ணேன், கையில் வச்சுருந்தேன், செஞ்சிருந்தேன். யார் பார்த்தா சடனாக 31 இப்படி ஆகும், நான் கோமால கிடப்பேன், எனக்கு வெண்டிலேட்டர் போடுவாங்க, இந்த தொண்டையில் போடுவாங்க, இங்கே ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு யார் பார்த்தா. எல்லாமே மாறும் லைஃப்பில், அதே மாதிரி உங்கள் ஆம்பிஷனும் ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த ஆம்பிஷனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுங்க, சக்ஸஸ் பண்ணிடலாம். ஆனால் ஹெல்த் வைஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த் கான்சியஸோட இருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹெல்த் கான்சியஸ் கிடையாது, பேசிக்கலி எனக்கு ஹெல்த் கான்சியஸ் கிடையாது. இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஹெல்த் கான்சியஸ் வந்துச்சு. சாப்பிட்றது செய்கிறது, எனக்கு ஃபுட் ஸ்டைல் மாற்ற ஸ்டார்ட் பண்ணேன், இந்த யோகா இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் இந்த கை தூக்க முடியாதுப்பா சுத்தமாகவே, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் இப்படி தான் வந்து பேச முடியும், அதனால் நான் பேசினேன், அதனால் தப்பாக பேசினேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. என் லைஃப்பை பற்றி தான் மட்டும்தான் பேச போகிறேன், மற்ற லைஃப்பில் என்ன நடக்குது, லைக் சொசைட்டியில் என்ன நடக்குது, இதை பற்றி எனக்கு தெரியாது. என்னோடது எப்படி இருந்தது அப்படின்றது மட்டும் தான் உங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். மேக்ஸ் நோட் எழுதுனேன், ஒன்று ஒன்றா எழுதுனேன், என்னால் ஒரு ரெண்டு பேப்பருக்கு மேலே படிக்க முடியாதாச்சுன்னு தூ இன்னைக்கு படிப்பேன். ஓரளவுக்கு உட்காந்து உட்காந்துட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீக்லி பிடிஎஃப் எடுக்கிறோம், ஃபேஸ் க்ளவ்லேயே ஒரு வீக்லி பிடிஎஃப் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு 2 days போதும், உட்காருவேன், நைட்லாம் கூட படித்து முடிச்சிடுவேன். ஆனால் லேட் நைட் வரைக்கும் நான் படித்தேன்னா ஃபிட்ஸ் வரும், இதை அதையும் பார்க்கணும். ஸ்ட்ரகிள் எல்லாத்துலேயுமே தான் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி மார்க் போட்டால் மட்டும்தான் வந்து எந்த இடத்துல தப்பு விடுறீங்கன்றது தெரியும். கஷ்டமாக தான் இருக்கும், ரிஜெக்ஷன் ஆகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கையில் ரிஜெக்ஷன் இல்லாட்டி நம்ம இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணவே மாட்டோம், எந்த ஒரு இடத்துல இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண மாட்டோம். சத்தியமாக வந்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த பேரலைஸ் ஆகி இப்படி ஆகாட்டி கண்டிப்பாக இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் ஸ்ட்ராங்காக வருவேன் அப்படின்ற அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். நிஜமாக பிக் தேங்க்ஸ் டு காட், காடுக்கே நான் தேங்க் பண்ணுவேன். எனக்கு நான் எனக்கு இப்படி கை கால் வராமல் போகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸே சொல்வேன். அது வந்ததில் ஒரு நல்லது எது கெட்டது எது எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, எனக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சு, என் லைஃப் எப்படி லைவ் பண்ணுறதுன்னு எனக்கும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப கற்றுக்கிட்டேன், தப்பான விஷயங்களை ரொம்ப பார்த்துட்டேன். சொசைட்டி வந்து எப்படி வந்து வேறு விமனை பார்க்குதுன்றதையும் நான் பார்த்துட்டேன், எப்படி அதை ஹோப் அப் பண்ணி வரணும் அப்படின்றதையும் நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ரெக்வஸ்ட் பண்ணணும்னு கேட்டேன் அப்படின்னா, ஃபன்ஸ்டா ஃபேமிலி எனக்கு கொடுத்துருச்சு. பட் இதே மாதிரி நான் ஒரு பெரிய விஷயம் ரெக்வஸ்ட் பண்ணணும் எது கேட்குறேன்னா, இந்த ஃபன்ஸ்டா ஃபேமிலி மட்டும் இந்த வீடியோ பார்க்க போகிறது கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஃபர்தராக இந்த வீடியோ ரொம்ப பேர் பார்ப்பாங்க. தயவு செஞ்சு உங்கள் கூட இருந்து உங்கள் கூட உங்கள் கூடயே விளையாண்டுட்டு செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு காணோம், என்ன ஏதோ மிஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஃபோன் போடுங்க, இல்லை எனக்கு ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது ஃபோன் போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேளுங்க தயவு செஞ்சு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கும் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயம்புத்தூரில் படிக்கிறப்ப நான் பேர் சொல்ல விரும்பலை, இருந்தாங்க, ஆனால் பட் இப்போ இல்லை.
எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க அவங்க லைஃப்பில் அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம், இப்போ நம்ம ஒன்றுத்துக்கு ஆக மாட்டோம், அவங்க நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்காண்டி நான் அவங்கள வந்து வடிக்கெஞ்சிட்ருக்கேன், எனக்கு பிடிக்கல. அப்போ ஃபிலிப்பின் ஃபன்ஸ்டார் ஃபேமிலி எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். ரிஜெக்ஷன் பற்றி யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கை ரிஜெக்ஷன் இல்லைன்னு இன்னொரு வீடியோ யோசிக்க மாட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க, என்கிட்ட பணம் இல்லை, இதெல்லாம் மைண்ட் செட்டில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் ஜாப் வாங்கி வேண்டிய ஒரு நம்பிக்கையில் வந்துட்டேன். இப்போ வந்து நான் நீங்கள் ரொம்ப ப்ரே பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இப்போ ரிசர்வ் லிஸ்டில் இருக்கிறேன், பார்ப்போம். March 30 இப்போ 6 வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஃபைன், March 30 பாப்போம் உள்ளே போகிறோமா, இல்லாட்டி 6 வீக்கில் போகிறோமான்னு பார்ப்போம். இது போயிடுச்சு, லைஃபே இது போயிடுச்சுன்னா லைஃபே போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, வாழ்க்கையில் இன்னும் ரொம்ப இருக்குது. ரொம்ப பேருக்கு வந்து ஐபிஎஸ் கிளர்க் கூட ஏஜ் பார் ஆயிருந்துருக்கலாம். அவங்க வந்து கஷ்ட கவலைப்படுங்க, நமக்கு TNPSC Group 4 இருக்குது, TNPSC 1 இருக்குது, அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது, அதுக்கு ஏஜ் கன்செஷன் இருக்கும், அதை நம்ம படிக்கலாம். அடுத்ததாக நமக்கு படிக்க வேண்டிய விஷயம் இல்லையா, பிஸ்னஸ் பண்ணலாம். நானும் ஆன்லைன் ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்கிறேன், பண்ணலாம், என்னோடதும் நல்லா போயிட்டுருக்கு. என்ன கிட்டத்தில் ஒரு 10 குரூப்ஸ் கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் ரன் பண்ணிகிட்ருக்கேன், FBல 2 பேஜ் மெயின்டைன் ஆகிட்ருக்குது. இட்ஸ் கோயிங், போயிட்டே இருக்குது ப்ராசஸ். ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, ஒரு மைண்ட் டைவர்ட் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக சக்சீட் பண்ண முடியும் நம்மளாலன்ற ஒரு நம்பிக்கையை தயவு செஞ்சு இழக்கவே இழக்காதீங்க. உங்களால் முடியும், முடியாதுன்னு நினச்ச எதுவுமே முடியாது வாழ்க்கையில், முடியும், கண்டிப்பாக முடியும், எதுவுமே முடியும். இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம், லிவினை நான் தேங்க்ஸ் சொல்வேன். ஏன்னா ரிஜெக்ட் பண்ண இடத்துலலாம் வந்து எனக்கு மறுபடியும் பழைய ஞாபகத்தை வந்து நோண்டி நோண்டி நோண்ட முடியாத அளவுக்கு என்னை மாற்றிட்டாங்க ஃபன்ஸ்டார் ஃபேமிலினே நான் சொல்லுவேன். எனக்கு இந்த ஃபன்ஸ்டார் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய கிஃப்ட், இந்த கிஃப்டை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லிவின் அண்ணா, நிஜமாவே தேங்க்ஸ் லிவின் அண்ணா. நம்ம ஒருவரும் எப்பயுமே நான் லிவின் லிவின் சார்னு கூப்பிட்டதே கிடையாது, அண்ணன் தான் கூப்பிட்டுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் லிவின் அண்ணா, எனக்கு கணேஷ் அண்ணா அவள் ஃப்ரெண்டாக கொடுத்ததுக்கு, ஜாக்சன் அண்ணா அவள் ஃப்ரெண்டாக கொடுத்ததுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அண்ட் மொரவர் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்கூலில் என்ன ரிஜெக்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸு, ஐயோ நம்ம சிந்துன்னு தேடி வர வச்சுட்டீங்க லிவினா, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் பிளட் டோனர்ஸ், எனக்கு ரொம்ப பேர் பிளட்டு கொடுத்தாங்க, அவங்களாம் எனக்கு முகம் கூட தெரியாது, எப்பயுமே நினச்சிக்குவேன், நினச்சி நினச்சி பார்த்துப்பேன், ஐயோ எத்தனை பேர் கொடுத்தாங்களோ நமக்கு தெரியாது. அதனால இப்பயுமே வந்து யாராவது எனக்கு என்கிட்ட பிளட்டு கேட்டாங்க அப்படின்னா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவேன். எனக்கு பிளட் கொடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். இதில் ரொம்ப பேருக்கு தெரியும் எனக்கு டெலகிராம் தனி குரூப் இருக்குது அப்படின்ட்டு, லிட்டில் ஜேர்னி ஆஃப் சிந்துன்னு ஒரு குரூப் இருக்குது. முடிஞ்சால் உங்களோட பேர் அண்ட் உங்கள் பிளட் குரூப்பு உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் அதில் போஸ்டிங் போட்டுருங்க, முடிஞ்சால் நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் மைட் பி நாளைக்கு நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு எனக்கே கூட தேவைப்படலாம்ப்பா, எனக்கு எப்பயுமே பிளட்டுக்கு நான் தேட போகிறது கிடையாது. ஃபன்ஸ்டாலில் ஒரு இதில் ஒரு ஃபன்ஸ்டாலேயோ இல்லை CWJலையோ போயிட்டு ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிளட் வேணும்னா சுச்சுவேஷனில் இருக்கேன்னு ஃபோன் போட்டால் வர்றதுக்கு வந்து என்ன தூக்கி விடுறதுக்கு, ஏன் இப்போ என்ன எனக்காண்டி வர்றதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்கன்ட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஐம் ரிலாக்ஸ் மை லைஃப். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், என்ன வேணால் நடக்கலாம், நாளைக்கு நீ செத்து போகிற அப்படின்ட்டு இன்றைக்கி உனக்கு தெரியலாம், ஆனால் விட்டுறத நீ சாக மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கையே நான் கண்டிப்பாக நான் சாக பண்ணிட்டேன். அதான் இதுவும் கடை, எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஆக்சுவலி FBல, இதுவும் கடந்து போகும், போய்கிட்டே தான் இருக்கும். இந்த கொரோனாவே எடுத்துட்டீங்கன்னா இந்த கொரோனா இப்படியே நிற்க போகிறது கிடையாது, இதுவும் ஒரு நாள் முடிய போகுது, அடுத்து வந்து நம்ம அடுத்து சர்வே பண்ண போகிறோம் கரெக்டாக. ஐ ஹோப் நீங்கள் இன்னும் நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
மேபி எனக்கு வந்து இந்த லிவின் சார், நீ லிவின் சார் சேனலில் கொடுக்க போகிற சக்ஸஸ் ஸ்டோரி எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லிவின் சார்கிட்ட ஜேர்சி பிரிட்ஜர் எல்லாம் சரி, நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுங்க. உங்களுக்கு தெரியல எனக்கு பூஸ்ட் ஆகுது சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்குறப்போ. ஏன்னா எனக்கு பிடிச்ச சேனல் இந்த ரெண்டு சேனல் தான், லிவின் சிஏ பண் லிவின் லிவின் சாரும் லிவின் சாரோட சிஏ பண்ணும் சிடபிள்யூஜியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு சிடபிள்யூஜி சிடபிள்யூஜியெல்லாம் என்னை யாருக்குமே தெரியாது. ஜாக் சாருக்கு என் முகம் தெரியாது, கணேஷனாவுக்கு என் முகம் தெரியாது, ஈவன் லிவின் சாரனா லிவினா கூட எனக்கு முகம் தெரியாது. இதில் உள்ள யார் இன்ஸ்டா குரூப்ஸில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே என் முகம் தெரியாது. நான் பேச போயிருந்தேன் முகம் தெரியாமே நான் ஒரு ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சிஸ்டர் அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்களுமே எப்படி தான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு தெரில, வெறும் வார்த்தையாக சொல்கிறக்கா தேங்க்ஸ் உங்களுக்கு பத்தாதுன்னு எனக்கும் தெரியும். நான் வந்து ஆறில் இருக்கிறத விட்டுட்டு ஆறில் இருந்து ஒரு போஸ்டிங் போனதுக்கப்புறம் உங்களுக்காண்டி வருவேன். மறுபடியும் மாறும் லைஃப், எனக்கு வந்து இது பெர்மனண்ட் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. பட் பெர்மனண்ட் ஆயிருமோன்ற ஒரு பயம் இருந்தாலும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையிலே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்ல. நமக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டேன். நீங்களும் அதே பண்ணுங்க. அதனால மார்க் போடுறீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் இன்னும் வந்து ரொம்ப பேரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் ரொம்ப பேர் வந்து இந்த பிரான்ச்சில் இந்த இடத்துல இருக்கிறேன்னு வந்து அவங்க போஸ்டிங் பார்க்கணும், அவங்க சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கொண்டு வாங்க, அதெல்லாம் நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னுமே சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதும் எனக்கு தெரியும். தேங்க்ஸ். இன்னும் உங்களுக்கு வந்து பெரிய கிஃப்டாக நான் வருவேன் கண்டிப்பாக. ஜாக்சன் அண்ணாவுக்கும் கணேஷ் அண்ணாவுக்கும் லிவின் அண்ணாவுக்கும் எங்கள் அம்மாவுக்காகவும் நான் வந்து ஒரு பேங்கராக வருவேன். பார்ப்பீங்க கண்டிப்பாக ஒரு பேங்கராக, சிந்து பேங்கர் இந்த பிரான்ச்.